படப்பிடிப்பில் கலந்து கொண்ட கீர்த்தி சுரேஷ். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் அன்னாத்த படப்பிடிப்பு மீண்டும் தொடங்குவதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியிருக்கு. கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக ரஜினிகாந்தின் அன்னாத்த படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டது. தல அஜித்தை வைத்து தீரம், பேதாளம், விவேகம் மற்றும் விஸ்வாசம் படங்களை இயக்கி வந்த இயக்குநர் சிவா அடுத்ததாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து அன்னாத்த படத்தை இயக்கிட்டு இருக்காரு. கொரோனா வைரஸ் பரவிய நிலையில் அன்னாத்த படத்தின் ஷூட்டிங் நிறுத்தப்பட்டது. அன்னாத்த படத்தில் நடிகர் ரஜினிகாந்தின் முன்னாள் ஹீரோயின்களான குஷ்பு மற்றும் மீனா பல வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இணைந்து நடிக்கிறாங்க. சந்திரமுகி, குசைலன், தர்பார் உள்ளிட்ட படங்களில் நடித்த நயன்தாரா மற்றும் கீர்த்தி சுரேஷ் ஆகிய நாலு ஹீரோயின்கள் நடித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. குஷ்பு, மீனா, நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ் என நான்கு ஹீரோயின்களை தவிர்த்து வில்லனாக பிரகாஷ் ராஜ், காமெடிக்கு நடிகர்கள் சூரி மற்றும் சதீஷ் என ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளமே அன்னாத்த படத்தில் இடம்பெற்றுள்ளது. இப்படி ஒரு பெரிய கூட்டத்தை வைத்து இந்த கொரோனாவுக்கு பிறகு எப்படி இயக்குனர் பாதுகாப்பான முறையில் படம் எடுக்கப் போகிறார் என்பதே சவாலான விஷயம்தான். அன்னாத்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துட்டு இருக்காங்க. கொரோனா வைரஸ் பரவிய நிலையில் படப்பிடிப்பை அடுத்த ஆண்டு வைத்துக் கொள்ளுங்கள், நடிகர்களின் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியம் கருதி இதனை செய்யுங்கள் என ரஜினி முன்னதாக கோரிக்கை வைத்திருந்தார். ஆனால் தற்பொழுது அடுத்த மாதமே அன்னாத்த படப்பிடிப்பு தொடங்க இருக்கு. கொரோனா ஒரு பக்கம் கிடக்கட்டும் என மக்கள் பழையபடி இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி இருக்காங்க. அடுத்த மாதம் முதல் கல்லூரி பள்ளிகளும் இயங்க உள்ள நிலையில் ஏகப்பட்ட படப்பிடிப்புகளையும் தயாரிப்பாளர்கள் தொடங்க திட்டமிட்டிருக்காங்க. ரஜினிகாந்தின் அன்னாத்த படத்தின் படப்பிடிப்பு ஹைதராபாத் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுவரை வெளியாகாத நிலையில் முருகதாசுடன் தான் விஜய் கூட்டணி சேர உள்ளார் என தொடர்ந்து கூறப்பட்டு வருது. முருகதாஸ் மட்டுமில்லாமல் பல முன்னணி இயக்குநர்கள் விஜயிடம் கதை கூறியிருக்காங்க. மகள் திருமேனி, பாண்டிராஜ், மோகன் ராஜா, அருண் ராஜா, காமராஜா, சுதா போங்கரா உள்ளிட்ட பல இயக்குநர்கள் விஜயிடம் கதை சொல்லியிருக்காங்க. அவற்றில் விஜய் முருகதாசின் கதையை தான் தேர்ந்தெடுத்திருப்பதாக தெரியுது. கடந்த மார்ச் மாதம் விஜயை சந்தித்து முருகதாஸ் பேசியதாக கூறப்படுது. சமீபத்தில் முழு கதையையும் தளபதி விஜய் கேட்டிருக்காரு. விரைவில் ஷூட்டிங் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருது. ஆயுத பூஜை தினத்தில் அப்டேட் வெளியாக அதிக வாய்ப்பு இருக்காம். இந்த படம் கொரோனா வைரஸ் பிரச்சனைகள் முடிந்த பிறகு அடுத்த வருடம் ஜனவரி அல்லது பிப்ரவரியில் துவங்கும் என்று கூறப்படுது. மேலும் இந்த படம் 2021 தீபாவளியை முன்னிட்டு கோலகலமாக வெளியாக இருக்காம். சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் தளபதி 65 படத்தையும் தயாரிக்க இருக்காங்க. இதற்காக விஜய்க்கு மிகப்பெரிய தொகை சம்பளமாக தரப்பட இருக்கு. தளபதி 65 படத்தில் இதுவரை இசையமைப்பாளர் தமன் மட்டுமே உறுதி செய்யப்பட்டிருக்காரு. ஹீரோயின் யார், மற்ற டெக்னீஷியன்கள் பற்றிய விவரம் இதுவரை வெளியிடப்படவில்லை. கூடிய விரைவில் தளபதி 65 படம் பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுது. மறுபுறம் விஜயின் மாஸ்டர் படம் தியேட்டர்கள் எப்பொழுது திறக்கும் என்பதை பொறுத்துதான் ரிலீஸ் ஆகும் என கூறப்படுது. கொரோனா வைரஸ் பரவுவதற்கு முன்பே இந்த படத்தின் ஷூட்டிங் முடிக்கப்பட்ட நிலையில் April 9 படம் திரைக்கு வர இருந்தது. ஆனால் கொரோனா காரணமாக நாடு முழுவதும் திரையரங்குகள் அனைத்து மூடப்பட்டுள்ளதால் ரிலீஸ் செய்ய முடியாத சூழ்நிலை தற்போது வரை இருந்து கொண்டிருக்கு.